ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தட்டு வச்சு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். தட்டில் என்னங்க டிப்ஸ் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பழசாக போன தட்டுலாம் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்மளுக்கே வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஐடியாஸ் தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும்போது அந்த சமையல் செய்கிற கரண்டி இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் மேலேயே வந்து டக்குன்னு வந்து வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவுமே வந்து அந்த ஃபுட்டு சமைக்கிற ஃபுட்டுலாம் பார்த்து ரொம்ப வந்து எண்ணெய் பிசுக்காக ஆயிரும். நம்மளுக்கு அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிளேட்டை வந்து இது மாதிரி அடுப்பு கேஸ் ஸ்டவ் மேலே வந்து வச்சுட்டிங்கன்னா, நம்ம சமைச்சு முடித்தோன்னே அந்த கரண்டியை வந்து நம்ம அது மேலே வச்சுக்கலாம். நம்ம எத்தனை ஐட்டம் சமைச்சாலும் அந்த அத்தனை ஐட்டத்துக்குள்ள கரண்டியை வந்து நம்ம ஒரே பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து அழுக்காகாமல் இருக்குங்க, பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் தான் வந்து பால் காய்ச்சும் போது பக்கத்தில் நின்று காய்ச்சினாலுமே அந்த பால் வந்து பொங்கவே பொங்காதுங்க. கொஞ்சம் ஒரே செகண்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் தள்ளி ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டோம்னா டக்குன்னு அந்த டைமில் வந்து பொங்கி ஊற்றிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நிறைய வீட்டில் வந்து நடக்கும். எனக்கு வந்து நிறைய டைம் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்படி வந்து பால் வந்து பொங்கி ஊற்றிருச்சுன்னா கீழே கேஸ் ஸ்டவ் கீழே வந்து வழிஞ்சு ஓடிடுங்க. அப்போ கேஸ் ஸ்டவ் அடுப்பு கீழே வந்து அப்படியே வந்து வழிஞ்சு போய் அதை அப்படியே வந்து கரையாயிரும். நம்ம உடனே வந்து க்ளீன் பண்ணலனா அது அப்படியே வந்து கரை பிடிச்சி போயிடும். நம்மளுக்கு அடுத்த டைம் வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க. இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பிளேட்டை வந்து அந்த கேஸ் ஸ்டவ் கீழே வந்து, அதாவது பால் சட்டி கீழே கரெக்டாக வந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது வந்து பொங்கி ஊற்றினாலும் அந்த பிளேட்டில் தாங்க அந்த பால் வந்து இருக்கும். நம்மளுக்கு கீழே கவுண்டர் டாப்பில் வந்து பால் வந்து சிந்தாது. நம்மளுக்கு துடைக்கிற வேலையும் இல்லாமல் இருக்கும். நம்ம அந்த பிளேட்டை மட்டும் எடுத்து கழுவிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மூணாவது டிப் பார்க்கலாம். இது போல் ஒரு பழைய பிளேட் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் வந்து நம்ம பேனாவோட இந்த மேல் பகுதி இருக்குது பாருங்கள், மேல் மூடி இதை மட்டும் தனியாக வந்து கழட்டி எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட வேஸ்ட்டான பேனா நிறைய வந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பேனாலேருந்து இந்த மூடி வந்து கழட்டிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பேனா மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இது போல் ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், பிளாஸ்டிக்கில் உள்ள ஸ்ட்ரா, இதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே வந்து நம்ம குளுகன் போட்டு அப்ளை பண்ணி அந்த பிளேட்டில் வந்து ஒட்டி விட்டுருலாங்க. இப்போ இதை எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா, பத்தி ஸ்டாண்டாக தாங்க இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் பத்தி கொளுத்து வைக்கிறதுனால அந்த பத்தி எரிஞ்சு முடித்தோன்னா அந்த தூள் இருக்குது பாருங்கள், அதுவுமே வந்து அந்த பிளேட்லேயே வந்து கலெக்ட் ஆயிருங்க. நம்ம கீழே வந்து எதுவுமே சிந்தாது. நம்மளுக்கு பத்தி ஸ்டாண்டு வந்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பழைய பிளேட்டை வந்து பத்தி ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு பழைய பிளேட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் பழைய நகவட்டி வந்து ஏதாவது ஒன்று வச்சுருப்போம், அந்த நகவட்டி வந்து எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணுற நகவட்டி வந்து எடுக்க வேணாம். நான் அது போல் தான் யூஸ் பண்ணாத பழைய நகவட்டி வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாங்க. அதாவது அந்த நகவட்டியில் வந்து ஒரு கத்தி மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதை வந்து நிமித்து விட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ அந்த கத்தியில் வந்து நம்ம கொசுவத்தி இருக்குது பாருங்கள், யூஸ் பண்ணுற கொசுவத்தியை வந்து இந்த மாதிரி வந்து சொருகி விட்டுடலாம். அதாவது ஒரு கொசுவத்தி ஸ்டாண்டாக தாங்க இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த நகவெட்டியை நீங்கள் கொசுவத்தி ஸ்டாண்டு வந்து இதுக்காக வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட கொசுவத்தி ஸ்டாண்டு இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய நகவெட்டியை இந்த மாதிரி வந்து கொசுவத்தி ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம இந்த பிளேட்டில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நம்ம கொசுவத்தி வந்து கொளுத்தி வைக்கும்போது அந்த கொசுவத்தியோட தூள் கூட அந்த பிளேட்லேயே வந்து கலெக்ட் ஆகுங்க. கீழே வந்து எதுவுமே சிந்தாது. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா, இது போல் ஒரு பிளேட் வந்து எடுத்துருக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய பிளேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது உள்ளே வந்து உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தால் அதை வந்து இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் இல்லாதனால நான் கிஃப்ட் பேப்பர் வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற டானிக் மருந்துலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து வரிசையாக வந்து அடுக்கி வச்சுக்கலாங்க. இப்படி நம்ம அடுக்கி வச்சுட்டு நம்ம கபோர்டில் வந்து வைக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பிளேட்டை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வச்சிடலாம். பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பழைய பிளேட்டை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மருந்து வைக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படியே ஒரு பிளேட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம மருந்து எது கொடுக்கணுனாலும் நம்ம மருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம் கபோர்டில். பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் அதே பிளேட் தாங்க எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் வந்து முக்கால் வாசி அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த தண்ணியில் ஜவ்வாது பவுடர் இருக்குது பாருங்கள், அது வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஜவ்வாது பவுடர் சேர்க்கும் போது அந்த தண்ணியே வந்து நல்ல ஒரு நறுமணமாக இருக்குங்க. இப்போ இதில் நான் வந்து பூவெலாம் வந்து வரிசையாக வந்து வச்சு விட்டுக்க போகிறேங்க. நம்ம வீட்டில் பூத்த பூவெலாம் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுக்கலாம். என்கிட்ட வந்து கொஞ்சமாக தான் வந்து பூ இருந்துச்சு, அதை வந்து நான் வச்சு விட்டுக்கிறேன். உங்ககிட்ட நிறைய பூ இருந்துச்சுன்னா வரிசையாக வந்து இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்குங்க. இதை வந்து நான் உங்கள் வீட்டு வாசலில் வந்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும், அதே சமயம் பார்க்குறதுக்கு வந்து அழகாகவுமே இருக்குங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி பார்க்குறப்ப இருக்கும். நல்ல வந்து ஒரு வாசமாகவும் இருக்குங்க நம்ம ஜவ்வாது பவுடர் சேர்த்ததுனால. என்கிட்ட வந்து இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் தான் இருந்துச்சு, அதை வந்து நான் வச்சு காட்டியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் நிறைய பூக்கள் வந்து தினமும் வந்து நிறைய பூக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லாஸ்ட் டிப் பார்க்கலாங்க. அதுக்கு என்கிட்ட உள்ள ஒரு சின்ன பிளேட், அதாவது பிளாஸ்டிக்கில் உள்ள பிளேட் வந்து எடுத்திருக்காங்க. இந்த பிளேட் வந்து ரொம்ப பழசாக போன பிளேட்டு, இதை வந்து எனக்கு தூக்கி போட மனசு வரல. இதை வச்சு ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து நான் பண்ணிக்கிறேங்க, அதாவது உள் சைடு மட்டும் ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது விருப்பமான கலர் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துட்டாங்க. இதோட ஓரங்களில் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். கலர் வந்து நம்ம மாற்றி கொடுக்கறதுனால பார்க்குறதுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா வந்து இதை காய விட்டுட்டேங்க. இப்போ இதில் வந்து என்கிட்ட உள்ள லீஃப் வந்து, அதாவது பிளாஸ்டிக்கில் இருக்கும் பாருங்கள் லீஃப், அதை வந்து நான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்ம குளுகன் போட்டு இந்த மாதிரி வந்து சைடில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி லீஃப் வந்து இல்லைனா நீங்கள் க்ரீன் கலர் பேப்பர் இருக்குது பாருங்கள், கலர் பேப்பர், அதில் வந்து நீங்கள் இது போல் டிராயிங் மாதிரி பண்ணிவிட்டு அதை கூட வந்து அழகாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க. என்கிட்ட இந்த மாதிரி லீஃப் இருந்ததுனால நான் இதை வந்து அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. இது வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த மூடி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மருந்து அளந்து ஊற்றுறதுக்காக கொடுப்பாங்களே மூடி, அந்த மூடியில் தான் அந்த ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து கில்டர் ஷீட்டு வந்து போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன்லாம் வந்து வச்சு ஒட்டியிருக்கேன். அப்புறம் உள்ளே வந்து சின்ன சின்ன அந்த ஃப்ளவர்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து கட் பண்ணி உள்ளே வந்து ஒட்டி விட்டுருக்கேன். அதுதாங்க சூப்பரான ஒரு குட்டி ஃப்ளவர் வாஷ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து நான் குளுகன் போட்டு அப்ளை பண்ணி இந்த மாதிரி பிளேட் ஓரத்தில் வந்து நான் அதை அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க. இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க. அடுத்து இது போல் குட்டி லீஃப் மாதிரி வந்து இருந்துச்சுங்க பிளாஸ்டிக்கில், இதையுமே வந்து நான் குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாங்க. இப்படி தான் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு வந்து இந்த சென்டரில் வந்து நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன வேர்டு வந்து நீங்கள் எழுதணுமோ அது வந்து எழுதிக்கலாங்க. வெல்கம் வெல்கம் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம், வெல்கம் போர்டு மாதிரி. நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட் ஹோம் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பிளேட்டை வச்சு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப அழகான பொருளாக வந்து மாற்றிக்கலாங்க. வேஸ்ட்டாக அந்த பிளேட்லாம் வந்து இருக்குது நம்ம வந்து தூக்கி போட்டுற வேண்டாம். அதை வச்சு நம்மளுக்கு வந்து எப்படி ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து செஞ்சோம்னா எந்த ஒரு பொருளுமே வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. இப்போ பாருங்கள் நான் எழுதிட்டேன். இப்போ இதுக்கு கீழே வந்து சின்னதாக வந்து ஒரு ஹார்ட் மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ரெண்டு ஹார்ட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஒரு ஹார்ட் வந்து பெருசாகவும் ஒன்று வந்து சின்னதாக வந்து போட்டு விட்டுக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஹார்ட்டோடு வந்து அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து நம்மளோட வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பின்னாடி வந்து டபுள் சைட் போட்டு நம்ம சுவரில் வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம பிளேட்டில் வந்து செஞ்சோன்னு சொன்னால் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் பழசாக இருக்கக்கூடிய பிளேட்டை வச்சு ரொம்பவே சூப்பரான ரீஸ் ஐடியாஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோக்கு வந்து மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.